கிட்னிங்கிற ஒரு விஷயம் பெரிய பெரிய விஷயம் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உடம்பில் இருக்கக்கூடிய தாது சத்துக்கள், ஃபைபர் கண்டென்ட் அதுமாதிரி நிறையா இருக்கும். அதேமாதிரி உடம்புக்கு முக்கியமான தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ், அதாவது புரதம் வெளியேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரதம் வெளியேறது முக்கியம் கிடையாது, இது அதிகமாக வெளியேறிஞ்சின்னா ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு கொண்டு வந்து விட்டுரும், ஹார்ட்டு செயலிழக்கும், நுரையீரல் ஃபங்க்ஷன் செயலிழக்கும். இப்படி எல்லா உறுப்புகளும் டிசார்டர் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். என்ன டிசார்டர், மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர் இப்படி வரும். ஆரம்பத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீங்கள் யூரின் போகும்போது பார்த்திங்கன்னா நுரைச்சி போயிருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட ரொம்ப அவசியமானது கூட. இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாதை என்ன கேட்டீங்கன்னா கழிவு பாதை. இந்த கழிவு பாதை சரியாக கழுவிட்டு போகலை அப்படின்னா வீடு நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுவிடும். அதே மாதிரி தான் மனிதனுக்கும் கிட்னிங்கிற ஒரு விஷயம் பெரிய பெரிய விஷயம் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் இதை நான் வந்து தெளிவாக அப்படி சொல்லிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை உள்ளது. காரணம், சரியான உணவு கிடையாது, சரியாக தண்ணி குடிக்கிறது கிடையாது, ஹீட்லேயே இருந்து போடுறது போடக்கூடிய உடை. ஸோ எதை வேணாலும் தூங்கலாம், எப்படி வேணாலும் தூங்கலாம், நேரம் கட்டு தூங்கலாம்னு நினைக்கும் பொழுதுலாம் எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆகிற மாதிரி கிட்னியும் அதன் உறுப்புகளை செயலிழக்க தொடங்கி விடுகிறது. அப்படி இருக்கும்போது நிறையா உடம்பில் இருக்கக்கூடிய தாது சத்துக்கள், ஃபைபர் கண்டென்ட் அதுமாதிரி நிறையா இருக்கும். அதேமாதிரி உடம்புக்கு முக்கியமான தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் லீக்கேஜ், அதாவது புரதம் வெளியேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரதம் வெளியேறது முக்கியம் கிடையாது, இது அதிகமாக வெளியேறிஞ்சின்னா ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஏன் அப்படி ஸ்ட்ரோக் ஆகுது, புரதம் வெளியேறதுனால என்ன, ஸ்ட்ரோக்குக்கும் என்ன சம்பந்தம், உடம்பில் இருக்கக்கூடிய தேவையான அளவான கொழுப்பு வெளியே ஆரம்பிச்சு, நல்ல கொழுப்பும் சேர்ந்து போகும், கெட்ட கொழுப்பும் சேர்ந்து போகும். மூளை என்ற மிகப்பெரிய கொழுப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கும் ஒரு கொழுப்பு தேவை. அது சேர்ந்து வலிக்கும் பொழுது அங்கே துடிக்கப்பட்டு ஸ்ட்ரோக் வர ஆரம்பிக்கும். மூளைக்கு தேவையான ஒரு கொழுப்பு அதுவும் சேர்ந்து லீக் ஆகும் பொழுது என்னாகும், ஸ்ட்ரோக் வரும், கை கால் விழுந்து போகும். அதேமாரி லிவர், ஃபேட்டி லிவர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் செயலிழக்கும், ஹார்ட்டு செயலிழக்கும், நுரையீரல் ஃபங்க்ஷன் செயலிழக்கும். இப்படி எல்லா உறுப்புகளும் டிசார்டர் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். என்ன டிசார்டர், மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர் இப்படி வரும். ஆரம்பத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீங்கள் யூரின் போகும்போது பார்த்திங்கன்னா நுரைச்சி போயிருக்கும். நீங்கள் வந்து யூரின் போகிற அந்த ஃப்ளஷில் பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ரெண்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யூரின் போகும்போது நுரை வரும், ஆனால் அப்படியே களைஞ்சிரும். ஆனால் ப்ரோட்டீன் லீக்கேஜ், நீங்கள் வந்து யூரின் போகும்போது நீங்கள் வந்து ஒரு சோப்பு நுரையை போட்டிங்கன்னா எவ்வளோ அளவுக்கு நுரைச்சி நிற்குமோ அப்படியே நிற்கும். நீங்கள் ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த நுரத்துக்கானது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலாக நம்ம யூரின் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நுரை வரும், பார்த்திங்க அப்படியே களைஞ்சிரும், கடை கடன் களைஞ்சிரும், கொஞ்சம் நேரத்தில் சுத்தமாக இருக்கும். ஆனால் இது அப்படியே நின்றுட்டு இருக்கும், நுரைச்சி அப்படி நின்றுட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதுக்கு இதுக்கும் ப்ரோட்டீன் லீக்கேஜுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி ஒரு அறிகை கிடைச்சால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் போய் லேபுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ரீகன்ஃபார்ம் பண்ணணும். ரீகன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அலர்ட் ஆகிடுங்க, அலர்ட். நேச்சுரல் பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சுரலாகவே நம்ம கிட்னியை அழகாக ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம், புரதம் லீக்கேஜை கட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அசால்ட்டாக விட்டிங்கன்னா 100% உங்களுடைய புரதம் லீக்கேஜ் ஆகி எல்லா உறுப்புகளும் சுருங்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி தான் மூளை சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிடும், ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த நாள்லேருந்து உடல் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் நன்னாரி பவுடரை போடுங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் ஆறி அதுவே கணிஞ்சிருக்கும். ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் காலை குடிக்கும் போது உடல் சூடு தனியும், அதேமாதிரி கிட்னியை ரீஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிடும், புரத லீக்கேஜுக்கான காரணத்தை அடைச்சி சரி பண்ணிடும். இதுவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் மெடிசன். இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கோவக்காய் தி பெஸ்ட்டு ஃபார் ப்ரோட்டீன் லீக்கேஜ். இன்றைக்கி வந்து நேச்சுரல் பதில கோவக்காய் கண்டிப்பாக உங்களோட ப்ரோட்டீன் லீக்கேஜ் நிறுத்தும். காலையில் ஏந்திரிச்சவனே ஒரு 5 கோவக்காய் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்படியே மென்று சாப்பிட்ருங்க பச்சையாகவே. இதுதான் ரொம்ப தி பெஸ்ட். தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த புரத லீக்கேஜ் கம்மியாகிறத கண்கூடாக பார்க்கலாம். கோவக்காய் மட்டுமே நிரந்தர தீர்வை கொடுக்கும் ப்ரோட்டீன் லீக்கேஜ். நல்லா கேட்டுக்கோங்க, நிறையா பேருக்கு எங்கெங்கேயோ போய் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கோவக்காய் காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு 5 கோவக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஈவினிங் டைமில் எடுக்கலாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது, சைட் எஃபெக்ட் கிடையாது. இது மிகப்பெரிய கிட்னியை சுத்தம் பண்ணும், அதேமாரி ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும், கிட்னியில் இருக்கக்கூடிய கிரியாட்டின் யூரியன் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதேமாரி கிரியாட்டின் யூரியா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ப்ரோட்டீன் லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதிமுத்திரம்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு யூரின் போகிறதே தெரியாது, டக்குன்னு அதுவாகவே வந்து ஆரம்பிச்சிடும். இந்த சுருக்கம் யூரின் பேகோடைய அந்த மேலே உள்ள பையை வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா அந்தமாரி வரும், அதை டைட் பண்ணி கொடுக்கும். கோவக்காய்க்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. நீங்கள் நன்னாரி பவுடர் காலையில் எடுக்கலாம்,
அதோடு நீங்கள் இந்த கோவக்காயும் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தி பெஸ்ட்டு கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டுக்கலாம். அதேமாதிரி ஈவினிங் டைமில் ஆவாரம்பூ கஷாயம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஆவாரம்பூ காஞ்ச நாட்டு மந்திரில் கிடைக்கிது, எடுத்துகிட்டு வந்து ஒரு கைப்பிடி உள்ளே போட்டு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளரை சுண்ட வைங்க, நல்லா கொதித்த பிறகு அப்படியே குடிச்சிடுங்க. அதாவது ஃபில்டர் பண்ணி கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வாங்க. இப்படி ஈவினிங் டைமில் குடிக்கும் பொழுது கிட்னியை ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருக்கும், சுகரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் கிடைக்கலனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய அனைத்து வகையான துர்நாற்றங்களையும் வெளியேற்றி விட்டுரும், துர்பொருட்களையும் வெளியேற்றிவிடும். கிட்னியை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் நம்பர் ஒன் காயின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கோவக்காய் தான். இந்த கோவக்காய் காலையில் ஈவினிங் அட்லீஸ்ட் காலையில் உங்களால் அஞ்சு நாளாக சாப்பிட முடியலன்னு கேட்டிங்கன்னா காலையில் மூணு ஈவினிங் மூணு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கோவக்காய் எடுக்க எடுக்க ப்ரோட்டீன் லீக்கேஜுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து, நேச்சுரோபதியில் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிசய பொருள்னா கோவக்காய் தான். ஸோ இவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடியதை விட்டுட்டு நம்ம ஏன் கவலைப்படணும், கஷ்டப்படணும்? அதனால் ப்ரோட்டீன் லீக்கேஜ் புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உடம்புக்கு ரொம்ப அதிகமானாலும் தப்பு, அதிகமாக வெளியேறினாலும் தப்பு. அதனால தான் இதை அழகாக பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உடல் பொருட்களையும், அதாவது உடலில் உள்ள தசைநாறுகள் பலம் இல்லாமல் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அதனால் எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கோவக்காய்க்கு உண்டு. அது இந்த பிரச்சனைக்கு எக்ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பயப்படாதீங்க, கிட்னியை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த நன்னாரி பவுடருக்கும் கோவக்காய் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு நீங்கள் 10-15 நாளே நம்ம பார்க்கலாம். இது ரெகுலராக அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக விடுபட்டு நீங்கள் முழு ஆரோக்கியத்தை பெறுவீங்க, இல்லை மாற்றமும் கிடையாது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.